மாதம் திங்கட்கிழமை 24ஆம் தேதி பிளவ ஆண்டு வைகாசி 10ஆம் நாள் பிரதோஷம் சுப முகூர்த்தம் இன்றைக்கு. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ஓரைகளின் நிலவரம். சந்திரன், சுக்கிரன், புதன், குரு, இந்த 4 ஓரைகள். சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். இன்றைக்கு பிரதோஷ காலம். அதுவும் அல்லாமல் நிறைய நல்லுள்ளம் கொண்டவர்கள் இன்றும் நாளையும் இந்த கொரோனாவிற்காக, கொரோனா ஒழிய வேண்டும் என்பதற்காக கூட்டு பிரார்த்தனை பிரதோஷ காலத்தில் வைத்திருக்கிறார்கள். அனைவரும் வீட்டில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிவபெருமான் வழிபாடும் முருகர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமமான காரியம். அந்த காரியத்தை நீங்களும் செயல்படுத்த வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ராகு காலம் 7:30 முதல் 9 வரை. குளிகை 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. சூரிய உதயம் 5:52. திதி இன்று அதிகாலை 12:43 வரை துவாதசி, பின்பு இரவு 10:21 வரை த்ரியோதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:25 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று காலை 7:25 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் மீனராசிக்கு சந்திராஷ்டமம். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாருடனும் அதிகம் பேச வேண்டாம். கிரக நிலைகளின் நிலவரம். ரிஷபத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன். மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான புதிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். மேஷராசி அன்பர்கள், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். அதாவது இந்த இது மாதிரியான சுச்சுவேஷனில் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், குறிப்பாக இந்த மேஷராசி அன்பர்கள் அல்லது இந்த 12 ராசிக்காரர்களுமே செய்ய வேண்டிய மிகப்பெரிய உபாயம் என்னென்னா, இன்றைக்கு நாளை இந்த 2 நாட்களுமே பகவான் நரசிம்மரையும் முருகரையும் பிடித்து கொண்டு சில நல்லுள்ளம் கொண்டவர்கள் கூட்டு பிரார்த்தனை செய்கிறார்கள். அவருடன் நாமளும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு இந்த கொரோனா என்கிற ஒரு கொடிய நோயை விரட்ட வேண்டும் என்பதற்காக சில நல்ல அன்பர்கள் கூட்டு பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து நீங்களும் இதை செய்ய வேண்டும். ஏனென்றால் நரசிம்மர் வழிபாடு நாளை என்பது நரசிம்மனுக்கில்லை, உடனுக்குடனே அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரே மூர்த்தி நரசிம்மமூர்த்தி தான். அந்த நரசிம்ம பெருமாளை தரிசனம் செய்வதும் அவரை பற்றி பூஜை புனஸ்காரம் செய்வதும் சாலச்சிறந்தது. முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய உத்தமம். ஏனென்று சொன்னால் திருப்புகழ் பாராயணம் செய்யுங்கள், கந்தசஷ்டி கவசத்தை படியுங்கள், எங்களுக்கு இந்த நோய் வரக்கூடாது, இந்த நாட்டை விற்றே சென்றுவிட வேண்டும் என்பதை மனதார பிரார்த்தித்து கொண்டு யார் யாரெல்லாம் மனசு ஒத்த இந்த பிரார்த்தனை செய்கிறீர்களோ நினைத்தது நடக்கும், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். எப்பொழுதும் போல் இந்த திருநாடு நன்மையாக, எப்பொழுதும் போல் நாம் எல்லாம் செயல்படக்கூடிய நாள் மிக விரைவில் வரும். அது 10 டேஸாக இருக்கலாம், 15 டேஸாக இருக்கலாம், இல்லை 20 டேஸாக இருக்கலாம். அது எப்போ போகும்லாம் யாராலையும் ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே நபர் இறைவன்தான். நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல்,
அப்பேற்பட்ட அந்த இறைவன் மட்டும்தான் இந்த கொடிய நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். உங்கள் வாழ்க்கையும் தெளிவாக வேண்டுமென்றால் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, மாணவர்கள் கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை பெற்று முடிவு செய்வது நல்லது. எதிர்பார்த்த சில காரியங்கள் நிறைவேறும். சாமர்த்தியமாக செயல்பட்டு மனதில் இருக்கும் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வீர்கள். பலதரப்பட்ட சிந்தனைகளால் அவ்வப்போது மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். அதாவது ரிஷபராசி என்பர்கள் தேவையில்லாத விஷயங்களில் நினச்சிக்கிட்டெல்லாம் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படும். அதெல்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னா சிவபெருமானை நினைத்து மனதிற்குள்ளவே சிவநாமம் சொல்லி சிவ சிவ என்று சொல்லி பிரார்த்தியுங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் 1. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் வேண்டும். காரியங்கள் நிறைவேறும். மிதுன ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அனுபவபூர்வமான முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்த்த தனவரவுகள் சற்று காலதாமதமாக கிடைக்கும். மற்றவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாக நேரிடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு என் 5. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். வாக்குவாதங்களை தவிருங்கள். மிதுன ராசி திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய நேரம். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு நாளாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணால் தப்பிச்சிடலாம். கடகராசி என்பர்களே, எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். நண்பர்களின் மூலம் புதிய தொழில் சார்ந்த வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு என் 6. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாற்றங்கள் உண்டாகும். சிம்மராசி என்பர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் குறைந்து புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையும். முயற்சிக்கேற்ப முன்னேற்றமும் லாபமும் உண்டாகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு என் 9. மகம் பூரம் முத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை உண்டாகும். நன்மைகள் அதிகளவில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சிம்மராசி என்பர்கள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. நோய் தொற்று பற்றியெல்லாம் கவலை வேண்டாம். உங்கள் வேலையை நீங்கள் திறம்பட செய்யுங்கள். குறிப்பாக அந்த சிம்மராசி என்பர்கள் தாயார் உடல்நலத்தில் கவனம் தேவை. கன்னியாராசி என்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். சுபகாரியங்களை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. தந்தை வழி வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னியாராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லங்களில் நடந்தேறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் 7. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் ஒற்றுமையும் புரிதலும் மேம்படும். எண்ணிய காரியங்களை சிறு சிறு தடைகளுக்கு பின்பு திட்டமிட்ட விதத்தில் செய்து முடிப்பீர்கள். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புதிய புரிதலும் கண்ணோட்டங்களும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு என் 8. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். சிந்தனைகள் மேம்படும். விருச்சிகராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். வாழ்க்கை துணையுடன் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு என் 7. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான நாள்.
தனுசு ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படும். தனவரவுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். சிந்தித்து தெளிவான முடிவுகளை எடுப்பதன் மூலம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் குறையும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கும் மதிப்பும் அதிகரிக்கும். தனுசு ராசி என்பர்கள், இப்போதான் உங்களை பற்றி எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. நல்ல விதமாக நீங்கள் சொல்வதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. வேலை கிடச்சிரும், திருமணம் நடந்துடும், எப்படியாச்சும் உங்களுக்கு வந்து பணம் வந்துடும் சார். இதுதான் ஒரு மிகப்பெரிய சூட்சமே தனுசு ராசிக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் தீர்வு கிடைக்கும். இந்த கூட்டு பிரார்த்தனைன்னு சொன்னேன் இல்லையா, அது ஈவினிங் 4:30 to 6 பிரதோஷ காலத்தில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி பிரதோஷம் என்பதனால் சிவபெருமான் மனதார பூஜித்து கொண்டு ஒரு நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்து கந்தசஷ்டி கவசம், அதன் பின்பு நரசிம்மரை பற்றி ஒரு ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு தீர்வு. மகர ராசி என்பர்களே, மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். குழந்தைகள் உங்களின் ஆலோசனைகளின்றி தங்களின் விருப்பத்திற்கு தகுந்தாற்போல் செயல்படுவார்கள். நெருக்கமானவர்களிடத்தில் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் தேவையற்ற கருத்துக்கள் பகிர்வதை தவிர்ப்பது மேன்மையை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும், அனுசரித்து செல்லுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். குறிப்பாக மகர ராசி என்பர்களுக்கு இப்பொழுது ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். கும்பராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். உயரதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும். மனை தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறைகின்ற நாள். கும்பராசி என்பர்கள், இப்போ லாக் ஆகக்கூடிய சுச்சுவேஷன், பணத்துலேயும் சரி பிரச்சனையிலையும் சரி இப்போ லாக் ஆக போகிறீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். தாமதங்கள் குறையும், பிரச்சனைகள் ஏற்படும், அதை சமாளித்து விடுவீர்கள். மீனராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்தில் நடைபெறும். வழக்கு தொடர்பான விஷயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். மறைமுகமாக இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். தகவல் தொடர்பு துறைக்கு இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அவ்வப்போது மனதில் இனம் புரியாத சிறு சிறு கவலைகளும் பயமும் ஏற்பட்டு நீங்குகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4, புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும், வெற்றி கிடைக்கும். மீனராசி என்பர்கள், இந்த சில சிச்சுவேஷன்லாம் முடிஞ்சு நல்லபடியாக இருக்கிற பொழுது ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாரை தரிசனம் செய்து வருவதும், ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய உன்னதமான திருப்பு முனையாக மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவளருளால் அவன்தால் வணங்கி, ஆண்டாள் அருளால் ரங்கமன்னாரை வணங்குவது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்பட போகிறது மீனராசி என்பவர்களுக்கு. வாழ்க வளமுடன்.